சென்னை கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் எளியவர் உயர எல்லாமே கிடைக்கும் சேகர் பாபு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சுவாமிகள் தருமபுரி ஆதீனம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் சிவாச்சாரியார் ஆ செல்வசுப்பிரமணிய குருக்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்வில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள், வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெற்றியரங்கன் அவர்களை இப்பொழுது சிறப்புரை. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு குறுகிய காலகட்டத்தில் செய்ய முடியுமா, செஞ்சால் அது சரியாக வருமா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையாக நம் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பி கே எஸ் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அர்ச்சகர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக இங்கே நடந்தேறி கொண்டிருக்கிறது. ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகளையா அவர்களுக்கும் செல்வ சுப்பிரமணிய குருக்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மாணவரணிக்கு அன்பிற்கு நீய சகோதரர் மாணவன் விஜய் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் ஜெயின் அவர்களையும் வாச அவர்களையும் வரவேற்று மறுபடியும் நம் மரியாதைக்குரிய அண்ணன் பி கே எஸ் அவர்களை என்னவென்று சொல்வது, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை மிக அற்புதமாக அழகாக நடத்தி கொண்டே இருப்பவர் நம் மாவட்ட கழக செயலாளர் என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த சிறப்புமிகு விழாவினை எங்களுக்கு அளித்து மிகுந்த ஒத்துழைப்பினை நல்கி கொண்டிருக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அற்புதமான விழாவில் ஆரூராரை வணங்கி அவர் தம் திருமகனை வணங்கி ஆரூராரை வணங்கி எங்கள் அவர் தம் திருமகனை வணங்கி மிக்க சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கிற இந்த சிறப்பான கூட்டத்திற்கு தக்க செயல்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களை வணங்கி அண்ணன் கூபி ஜெயின் வே வாசு அவர்களை போற்றி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் வெற்றி அழகன் அவர்களை வணங்கி தலைமை தாங்குகிற வெயிலிலும் வருகிற வானவில்லாய் இருக்கிற மரியாதைக்குரிய மாணவணி செயலாளரை வணங்கி வந்திருக்கிற அனைவரையும் போற்றி நண்பர்களே, இங்கு எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள் தருமை ஆதீனத்தினுடைய ஆதீன கர்த்தாவாக இருக்கிறவர். இது திராவிட மாடல் நடத்துகிற கூட்டம். ஆதீன கர்த்தாவுடைய மடத்தினுடைய ஸ்தாபகர் திராவிட சிசு என்று அழைக்கப்படுகிற கோட்டுகளுக்குரிய ஞான சம்பந்த சுவாமிகள் இங்கு வந்திருக்கிற ஆழ்வார்களை வணங்குகிற வைணவர்களுக்கும் திருவாய் மொழியே திராவிட வேதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமிகள் பள்ளிகள் நடத்துகிறார்கள், பரீட்சைக்கு நடக்கிற மாணவர்களுக்கு பாடங்களை நடத்தி கொடுத்து இருக்கிறார்கள், மகளிர்களுக்கு பிரசவ காலத்திலே மிகப்பெரிய உதவிகளை செய்திருக்கிறார்கள். எளிமையாகவும் சுருக்கமாகவும் சொல்ல வேண்டும் என்றால் எங்களுக்கு இதுதான் சுவாமிகளின் பட்டின பிரவேசம். இந்த பட்டின பிரவேசத்தில் வந்திருக்கிற இறை பணி அறப்பணி இரண்டையும் ஒன்றாக செய்கிற நம்முடைய அரசு அதனுடைய மரியாதைக்குரிய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவரை எப்படி நேசிக்க வேண்டும், அவரை எப்படி சுவாசிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிற மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தருமேந்திர ஆதீனத்தை அவருடைய சிறப்பை எவ்வளவு பணியோடும் அன்போடும் எட்ட நின்று கிட்ட பேசுகிற சொட்ட சொட்ட தமிழ் வார்த்தையால் அவரை பாடி பரவுகிற பணியை அளித்திருப்பது உண்மையிலேயே எங்களுக்கு பெருமை கிடைக்கிறது. வெயில் வந்து எட்டி பார்க்கிறது, சிறப்பான விழா. ஆண்டவனை தொட்டு வணங்குகிற அர்ச்சக பெருமக்கள் அவர்களை தேடி பார்த்து எங்களுடைய வேண்டுகோளை இறைவன் கேட்டிருப்பதற்கு முன்பால் நீங்கள் கேட்கிறீர்கள். இறைவன் காதுகளுக்கு போவதற்கு முன்பாக உங்கள் காதுகளுக்கு வருவது என்பதை
தன்னுடைய பார்வைக்கு கொண்டு வந்த எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவர்களை அழைத்து இது உங்களுக்கு நாங்கள் தருகிற பரிசு போற்றுதல் மகிழ்வு நெஞ்சார கிளத்தல் நேசரை போற்றுதல் என்கிற விழாவாக இதை அவர் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வந்திருக்கிற மரியாதைக்குரிய சிவாச்சாரியார் செல்வ சுப்பிரமணிய குருக்கு உண்மையிலேயே அம்பாளை பார்ப்பது போல அவரையும் மேடையிலே உட்கார வைத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த விழாவிற்கு நான் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் தமிழகத்தில் அறநிலைத்துறைக்கு ஆண்டனுடைய நிலத்தை முழுவதுமாக கொண்டு சேர்த்தவர் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் போற்றுதலுக்குரிய முதல்வர் கோயிலுக்குள்ளே திருமணம் நடக்கிற பொழுது இயலாதவர்களுக்கு இலவசமாக செய்து கொடுக்க உத்தரவிட்டவர் மாண்புமிகு அமைச்சர் முதல்வர் செய்து கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய அமைச்சர் உள்ளே சென்றால் எப்பொழுதும் அக்கார வடித்தலா இருந்தாலும் வெண்பொங்கலாக இருந்தாலும் வந்து இறைவனை வணங்குகிறவன் பசியோடு போகக்கூடாது என்று பசியாற்றுகிற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே போனால் அவரை தடுப்பார் என்ற காரணத்தினால் இன்றைக்கு அறநிலையத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது ஆண்டவருடைய விருப்பம் ஆழ்வருடைய விருப்பம் ஆண்டவருடைய விருப்பம் ஆழ்வருடைய விருப்பம் அப்படிப்பட்ட அவரை வணங்கி போற்றி வாழ்த்தி வாழ்த்து வாழ்த்துவது என்பது தமிழை வாழ்த்துவது தருமை ஆதீனத்தை வாழ்த்துவது சிறப்பை வாழ்த்துவது அவருக்கு எல்லா உயர்வும் உண்டு அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவரோடு மிகவும் எங்களுக்கு விட்ட உத்தரவு அவர் வருகிற பொழுது அவரை அப்படி நேருக்கு நேர் நின்று அவரை போற்றி வணங்கி அத்தனை பணியோடும் அவருடைய சுற்றில் இருக்கிற அத்தனை பேரும் எவ்வளவு பவியமா இருக்காளோ உண்டாருக்கு உரியவருக்கு உரியதை தருகிற அரிய பணியை எங்களுக்கு அவர் அமைத்த அழைத்து கொடுத்தார் அந்த பணியோடும் அந்த அன்போடும் அந்த பக்தியோடும் அந்த பாதத்தோடும் அந்த பரிவோடும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல அனைவருக்கும் உரியது இந்த அரசு என்கிற வார்த்தைக்கேற்ப அவரை மீண்டும் வணங்கி இவரை வணங்கி வரவேற்கிறேன் இந்த விழாவுக்கு வரலாற்று சிறப்பு உண்டு இது இன்றைக்கு சனி பிரதோஷம் இறைவனுக்கு உகந்த நாள் இன்று திராவிடத்தினுடைய மிகப்பெரிய சந்தோஷம் கழகத்துக்கு உகந்த நாள் மாண்புமிகு அமைச்சருக்கு இது உயர்ந்த நாள் சிறந்த நாள் ஏனென்றால் எங்கள் தலைவருடைய பிறந்த நாள் விழா அப்படி எல்லா சிறப்பும் இருக்கிற இந்த விழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரும் நீங்கள் இறைவனின் சன்னிதானத்தில் வருகிறீர்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி போற்றி விழாவிற்கு வாய்ப்பளித்தவருக்கு எங்களுடைய மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சிவாச்சாரியார் செல்வ சுப்பிரமணிய குருக்கள் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்று பண்டு விண்ணோர் குளம்பாழ புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடிடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சிற்கருதி உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே எல்லாம் அல்ல பழனி தண்டாயுதபாணி சுவாமியினுடைய அனுகிரகத்தினால என்னையும் அடியனாக்கி இருவனை நீக்கியாண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளலுடைய அருட்பெரும் கருணையினாலே இந்த இடத்திற்கு அழைத்து இங்கு வரக்கூடியவர்களுக்கு சிவாச்சாரியர்களுக்கும் பட்டாச்சாரிய சுவாமிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் 27வது குருமகா சன்னிதானம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அறநிலையத்துறை சேர்ந்தவர்களுக்கும் மற்றும் சிவாச்சாரிய பட்டாச்சாரிய சுவாமிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அர்ச்சகசிய பிரபாவேன அர்ச்சகசிய அதிசாயினாது ஆணுரூபியச்ச பிம்பானாம் சிலாபவதி தெய்விகே என்று ஆகமத்திலே சொல்லப்பட்டபடி ஒரு கோயிலில் சுவாமி நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த அர்ச்சகர்கள் வந்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கணும் அவர்கள் சௌக்கியமாக இருக்கணும் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லுவார்கள் ஆனால் அதற்கு முன்னாடி ஒன்று இருக்கின்றது தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று
उलगे वलम पड़े नैचारे
अव सूस सक्तर अवान दर्शन अनेधान सूप पार्ता इन मडान इूस इर मडा उयर्या निकल विषय अदनेम अदने की सदर नम्बर हिंदु समय अरलय अमचर या नमक उत्तर मुदर नम्बे अरलय अमचर अवर पला पला वल पड़नी अनुग्रह अड़यमें तिरवड़ ताम प्रार्थने वायपर नंबर नंबर वाक अड़ा।